இஸ்லாம் குடும்ப கட்டமைப்பை எப்படி சொல்லி தருதுன்னு பாருங்க. நல்ல கட்டம் கட்டமா புரிஞ்சுக்கோங்க இதை நான் சொல்றேன்டா. இதை படிக்கிற நீங்க இன்ஷா அல்லாஹ் சில வேளை நீங்க வாழ்ந்து கொண்டு போறீங்க, உங்க லைஃபை விட உங்க பிள்ளைகளுக்கு வெக்கத்தை விட்டு நீங்க வழிகாட்ட வேண்டியிருக்குது. நிறைய ஒரு அடிப்படையை நான் பார்த்துக்கிறேன். உம்மா பாப்பமார்கள் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, வாப்பா இப்படிதான் பிஸ்னஸ், வாப்பா செஞ்ச பிஸ்னஸ் இப்படிதான் செய்யணும். எத்தனை வாப்பமார்கள் குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு, எத்தனை வாப்பமார்கள் உம்மாமார்கள் குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தீங்க உங்க மகள் அனுப்ப போகல, வெக்கம் வரும் எங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் எதை பேச வெக்கப்படலையோ ஒரு நாள் வெக்கப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் எதை பேச வெக்கப்பட்டாங்களோ அதை பேச வெக்கப்படுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த கடிப்படையை நல்லா புரியுங்க. சில விஷயம் நான் சொல்லிட்டு போகல, சில நேரம் உங்களுக்கே வெக்கம் வர்ற மாதிரி இருக்கும், இது ஏன் இவர் இப்படி பேசுறாருன்னு. வல்லாஹி நான் வெக்கப்பட மாட்டேன், என்னுடைய தூதர் அதை பேசினதுனால நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதை பேசி உங்க புள்ளைய உங்க புள்ள பெரிய வயசாக போகல பகிரங்கமா நிப்பாட்டி வச்சு அதை நீங்க பேசுங்க, அது வெக்கப்படாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷைத்தான் சில விஷயங்களை அப்படி பெரட்டி தலைக்கீழ மாத்தி வைத்திருக்கிறார். இதனால் என்ன நடக்குதுண்டா, இதெல்லாம் நாங்க பேசாமலே குடும்பத்துக்கு அனுப்புறோம், அவங்களுக்கு வாழவே தெரியாது. எக்கச்சக்கமான டிவோர்ஸ், எக்கச்சக்கமான பிரச்சனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படின்னா முதல் அம்சம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கேட்டுக்கோங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா. அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்தி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன். அல்லாஹ் சொல்றான், உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை படைத்ததில் அட்டாச் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். வமின் ஆயாத்தி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்து உங்க ஜோடி என்ன, நீங்களும் மனுஷன், உங்க மனைவி மனுஷி, ரெண்டு பேருமே ஹியூமன் பீயிங், மனிதர்கள். ஆனா நீங்க ஆம்பளை அவ பொம்பளை. இப்போ நாங்க மனுஷன், எலி மிருகம், பறவைகள் பறவைகள், அந்த பறவை இனத்தில இருந்து ஒரு ஜோடி எல்லாம் உண்டாக்கல, மிருக இனத்திலிருந்து ஒரு ஜோடி எல்லாம் உருவாக்கல. அல்ல எங்கிருந்து ஜோடி உண்டாக்குறான், மனுஷனையே படைச்சிட்டு மனுஷன்ல இருந்தே ஒரு பெண் ஜோடி உண்டாக்குறான். ரெண்டு பேருமே மனிதர்கள், ஆனா ஆண் பெண்ணு பிரிக்கிறான். நல்லா சொல்லி தரான், வமின் ஆயாத்தி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. எதுக்கு தெரியுமா, நீங்க மன அமைதி பெறுவதற்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா கல்யாணம் பண்ணும் இவ்வளவு உங்களே அந்த கரத்துல கேட்டுட்டானா என்ன, பிரச்சனையை சந்திக்க போறான்னு சொல்றவங்க குர்ஆன் ஆயத்துக்கு நேர்முரணா பேசுறாங்க. லிதஸ்குனு இலைஹா ஷகீனா, மன அமைதி பெறுவதற்காக வேண்டித்தான் உங்கள உங்க ஜோடி உண்டாக்கினான். அப்படின்னு என்ன அர்த்தம், சின்ன குழந்தை பெத்தெடுத்த உடனே அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, கண்ணால பாக்குறது கூட அந்த குழந்தைக்கு விளங்காது, காதால கேட்கறது புரிய தெரியாது, அது ஒண்ணுமே தெரியாது, பேசவும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது, கையால பிடிக்கவும் தெரியாது. ஆனா ஒன்ன மட்டும் உணரும் குழந்தை, பக்கத்துல உம்மாட சூடு இல்லைன்னா அழுதுரும் குழந்தை. ஏண்டா சக்கீனா, உம்மா பக்கத்துல இருந்தா தான் இருக்குது. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் அந்த குழந்தைக்கு சக்கீனாவை, லி தஸ்குனு அதாவது சக்கீனாவை தாயோட வச்சிருக்கிறான். அந்த குழந்தைக்கு உம்மாட பேரும் தெரியாது, உம்மாட பேர் என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாத குழந்தை சக்கீனாவை எப்படி அடக்கி தெரியுமா, அந்த தாய் பக்கத்தில் இல்லைன்னா குழந்தை அழுகுது, தாய் தேவைப்படுகுது, தாய் கிட்ட போனா குழந்தை சிரிக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகுது. ஸோ அல்லாஹ் சக்கீனாவை வச்சா குழந்தை மெல்ல மெல்ல பெருசாகுது, உமா பேம்பர்ஸ் போட்டு விடுறாங்க, தலையை சீவி விடுறாங்க, எல்லாம் பண்ணி விடுறாங்க, குழந்தை கொஞ்சம் பெருசாகுது. பெருசாகினா உம்மாட்ட பாதி சக்கீனா, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கொஞ்சம் சக்கீனா இருக்கு, விளையாடிட்டு வருவாமா. இப்போ உம்மாட்ட இது கொஞ்சம் வெளியே போகுது குழந்தை, அங்கே போனால் சக்கீனா மன அமைதி, நான் கொஞ்சம் அங்கே போயிட்டு வரம்மா, உங்களும் தேவை, ராத்திரி முழுக்க அங்கே இருக்காது, உம்மாண்டு ஓடி வந்துடும். ஏன் நீங்கள் வேணும்மா தூங்குறதுக்கு, அந்த சக்கீனா மாறுது, மெல்ல மெல்ல பிள்ளைகள் பெருசாகுது. ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், அடல்ஹுட்னு பருவங்களை பிரிப்பாங்க. அப்போ கொஞ்சம் பெருசாகிட்டு வர போக்கில் உம்மா பெம்பஸ் போட்டு விட்ட அந்த பிள்ளையே உம்மா முன்னாடி கொஞ்சம் ஓரமாகி ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பார், அவருக்குள்ள கொஞ்சம் வெக்கம் வர ஆரம்பிக்கும். மெல்ல மெல்ல உம்மாவோட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஓண்டு பேச மாட்டார், தேர்ந்தெடுத்து ஃபில்டர் பண்ணி பேசுவார். வாப்பா முன்னாடி எப்படி நடக்கணும், எந்த மாதிரி உம்மா முன்னாடி தூங்கணும், கொஞ்சம் ஒதுங்கி நடப்பார். அவருக்குள்ள ஒரு வெக்க சுபாவம் இப்போ உருவாக ஆரம்பிக்கும். இவர் மெல்ல மெல்ல இப்போ என்ன செய்வார்டா, தாய் தகப்பன்ட்டு பேச முடியாதெல்லாம் நண்பர்களோட பேசி தீர்ப்பார். இப்போ ஓயல் படிக்கிற பையன் அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா வீட்டில் ஒரு அறவர் இருப்பார், மற்ற ஒன்று அவர் வெளியில் இருப்பார். ஏன், வீட்டில் இருக்கிறது கொஞ்ச நேரம், சில நேரம் கொஞ்சம் பேச போகல, கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களான்னு கேட்பார்.
இப்ப சகீனா கொஞ்சமுமே இல்லை உமாவோட. நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லமே மாண்டுவார் பாப்பா, நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்குமேண்டுவார். சகீனா காணாமலே போய்விட்டது. பெத்தெடுத்து ஆளாக்கி அழகா வளர்த்தி பெரிய ஆளாக்கி விட்ட உடனே இப்ப சகீனா சேஞ்ச் ஆகி ஓட்டுக்கு வந்த ஒரே ஓட்டம், எங்கேயாவது ஒரு போக்கு கடியில ஒரு படியில எங்கேயாவது மரத்துக்கடியில இருந்து நண்பர்களோட பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப சகீனா சேஞ்ச் ஆகிருக்கு, நண்பர்களோட கொட்டுவாங்க. சாதாரணமா சைக்காலஜி என்ன சொல்லுது, நையல்புல ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 25,000 வார்த்தைகள் பேசும் எண்ணங்கள் உருவார் அண்ணளவா. எண்ணி எண்ணி பேசுறது இல்லை, பேச இல்லைண்டா நம்ம சாப்பிட்றோம் ஒழுங்கா ஜீர்ணமாகலண்டா உண்டு நெஞ்சில நிற்கும் வாந்தி எடுக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா வயிற்றோட்டமா போயிடும், ஜீர்ணம் ஒழுங்கா நடக்கலண்டா. ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் 60,000 கிட்டத்தட்ட 12,000 தொடக்கம் 60,000 சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்குது ஒரு நாளைக்கு. ஒரு சிந்தனைன்னா என்ன, குளிக்கணும் சாப்பிடணும் அதை செய்யணும் வியாபாரம் பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த சிந்தனையே வெளியே உருகாறு சிந்தனையே வெளியே கக்க அட்டி மனநோயும் ஆயிடும். ஏன் ஒரு பெண்ணு வந்து இன்னைக்கு நிறைய மனநோயாளி ஆகுறாங்க, அன்றைக்கெல்லாம் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்களுக்கு இவ்வளோ மனநோய் இல்லை, ஏண்டா எங்கேயாவது ஒரு வாசப்படியில் உட்காருவாங்க, மகரிபுக்கு போகிறோம் மாப்பிள்ளை வருவார், மாப்பிள்ளை வந்தால் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, மனசு ராகத்தாயிரும். இன்றைக்குள்ள பெண்கள் கதவை பூட்டி ஊட்டை பூட்டி முழுக்க டிவி மட்டும்தான். அல்லஸ்தல் என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்கிறாங்களா இருக்கிறாங்களா ரூஹு போயிச்சா இல்லையா அவங்க நோய்வாய்ப்பட்டாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரியான பெண்கள் பேசுவதற்கு கணவனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கணவன் வரலண்டா அது மெல்ல மெல்ல தாட்ஸ் லெவல் கூடும், கூடுகிற நேரம் டிப்ப ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு வரும். தாட்ஸ் கூடினா உள்ளுக்குள்ள டிராஃபிக் உண்டாகும், நிறைய சிந்தனை கூடினா உங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், பேசுறதுக்கு யாருமே இல்லைனா கொட்டிட்டீங்கன்னா மனசு ஆறுதலாகும். உள்ளுக்குள்ள கூடிட்டு வர்ற நேரம் டென்ஷன் ஆயிருக்கும், எது சொன்னாலும் கோபம் வரும், அதனால தாட்ஸ் கூடண்டுவாங்க. அது மெல்ல மெல்ல கூடுற நேரம் வாயால் ஃபீலிங்ஸை வெளியாக்கிறோம், எங்கள் தாட்ஸை வாயால் வெளியாக்கிறோம், சிந்தனைகளை பேசி முடிக்கணும். அன்னளவை 25,000 வார்த்தைகள் பேசணும்னு சொல்லுவாங்க. அன்பு சகோதரர்களே, அதாவது சாதாரணமாக ஒரு மனிதரை பொறுத்தளவில் அந்த அளவுக்கு அவர் வந்து பேசணும், அந்த பேசலைன்னா சகீனா இல்லாமல் போயிடும், மன அமைதி இல்லாமல் போயிடும். அதுக்கு அவருக்கு ஒழுங்கான தோழன் கிடைக்கணும். உலக வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி 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 பார்த்தாலும் தனிமையில் உங்களுக்கு சுகம் அனுபவிக்கவே இயலாது. எல்லாத்தையும் தந்தாச்சு உங்களுக்கு, ஸ்விம்மிங் பூல்லேருந்து வாகனத்துலேருந்து எல்லாம் தந்து தனிமையில் சுகம் அனுபவிக்க சொன்னால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களால் ஏழுமாண்டு உங்கள் மனசு சும்மா இருக்கிற நேரம் ஒரு ஃப்ரெண்டையாவது தேடும், கொஞ்சம் பேசுகிறதுக்கு உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்குள்ள ஃப்ரெண்டை. நீங்கள் எவ்வளோ நேரமும் எவ்வளோ பெரிய பயணமும் போவீங்க, எவ்வளோ செலவழிக்க ரெடி ஆவீங்க, கொஞ்சம் பேசி பேசி போகலாமே, கொஞ்சம் கேட்பாரே. அந்த தோழுமை ரொம்ப முக்கியம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். தோழுமை தான் இந்த உலகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்டா, இப்போ ஆணை படைச்ச அல்லாஹ் இன்னொரு ஆணை தோழனாக்கல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா, இலைஹா. இவர் வந்து இப்போ பெரிய பருவத்துக்கு வர்ற அடல்ஹுட்டுக்கு வர்றவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இயல்புலேயே இவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிப்பார். இவருக்கு சில விஷயங்கள் கொட்ட இயலாமல் தடுக்கும் மனசு, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்ல இயலாது. இப்போ இவர் அறியாமலே இவர் எதிர்த்தரப்பை பார்க்க ஆரம்பிப்பார். இவர் ஆம்பளையாக இருந்தால் இன்னொரு பொம்பளையை நாட ஆரம்பிப்பார், அவங்க ஒரு பொம்பளையாக இருந்தால் ஒரு ஆம்பளையை நாட ஆரம்பிப்பாங்க. அவங்கள்ட்ட முழுக்க கொட்டணுமாக இருந்தால் வெக்கத்தை விட்டு அந்த உறவுகிட்ட தான் கொட்டலாம் என்ற உணர்வு வருகிற நேரத்தில் ஒரு ஆண் மகன் தன்னுடைய எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு திருமணத்துக்கு ரெடியாக ஆரம்பிப்பான். எவ்வளவு செலவழிக்கணுமோ எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு அவன் சொத்தை சேர்ப்பான். ஏன் தெரியுமா, லி தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மான்கிறான் அல்லாஹ். அவங்கள்ட்ட உங்கள்ட்ட மன அமைதி இருக்கு, நீங்கள் மனைவியாக தேர்ந்தெடுக்கிறீங்க பாருங்க, அவங்கள எதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க தெரியுமா, அல்லாஹ் என்ன வச்சிருக்க உங்கள்ட்ட ஜோடிட்ட, லித்தஸ்குனு இலைஹா. இப்போ உங்கள் மன அமைதி சின்னத்தில் உங்கள் உம்மாட்ட இருந்துச்சு, இது மெல்ல மெல்ல மாறி மாறி வந்து உங்கள் மனைவிட்ட அல்லாஹ் மாற்றிட்டான். எப்படி மாற்றினான் தெரியுமா, லித்த சகீனா உண்டாக்கினான், வஜால பைனக்கும் மவத்தா வ ரஹ்மான்கிறான் அல்லாஹ், கருணை. அதாவது ரஹ்மா இறக்கமும் பாசமும் ரெண்டையும் போட்ட அல்லாஹ் இதாக்குறான். ஒரு பெண் அவங்க உங்கள் உம்மாட பிள்ளையும் இல்லை, உங்கள் சாட்சி பெரிய மக்கள் ஆட்களும் இல்லை, அவங்க எங்கே பிறந்தாங்க எப்படி பிறந்தாங்க யார்கிட்ட புள்ள அவங்க என்ன செஞ்சாங்க என்ன நேசரி போனாங்க அது எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் திருமணம் முடித்ததுக்கு பிறகு முடிக்கிற நேரத்தில் மகர் தொகையை கொடுப்பீங்க, அது கூட அவங்க என்ன கேட்டாலும் சும்மா சரி தப்பி தவறி 5,000 பர்ஸில் வச்சிருக்கிறேன்னு வைங்க, 50 ரூபா நினச்சி ஒரு 7 வந்துட்டான்னு வைங்க, 5,000 ரூபா கொடுத்த 500 ரூபா கொடுத்தாலே என்ன ஆயிரும், தலை வலி ஆரம்பிச்சு நெஞ்சே பிடிச்சோம், தப்பி தவறி 5,000 கொடுத்தா ஹார்ட் அட்டாக் தான் வரும் வழங்குதா, 5,000 முடிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு மனசு இதாகுமே 5,000 கொடுத்துட்டோமே. ஆனால் எத்தனையோ லட்சங்கள் மனைவிக்கு செலவழிச்சிருப்பாங்க,
ஒரு நாள் அதை கணக்கில் போட மாட்டான். அப்படியும் கணக்கில் போட்டால் ஒன்றா நம்பர் நப்பியானா இருப்பான். அவங்கதான் அக்கௌண்ட்ஸில் அதையும் போட்டானா பொண்டாட்டி எவ்வளோ செலவழிச்சேன்னு அது வராது. குடும்பத்தில் செலவழிக்கிறது பிள்ளைகளுக்கு வஜ்ஜலபைன கும்மா வத்தத்தும் ஓ ரஹ்மா, அல்லாஹ் மவத்தாவையும் ரஹ்மாவையும் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவங்க யார் புள்ளை எவர் புள்ளை எப்படி புள்ள ஒன்றும் அவங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ் அப்படி உண்டாக்கினதா சொல்கிறான். இப்போ என்ன கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம்னா இதுதான் அடிப்படை, இதுதான் குடும்ப வாழ்க்கை.